மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹுவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 91. கொய்யா பழம் பறிச்சு தரேன், வாங்க. இந்தா இந்தா உனக்கு. பிஸ்மில்லா. தம்பி உட்கார்ந்து சாப்பிடு, இடது கையில சாப்பிடுறது ஹராம். உன்ன ஷைத்தான் தான் வழி கெடுக்கிறான், அதுதான் நீ சொல்றது கேட்க மாட்டேங்கிற. ஷைத்தான் இங்க எங்க இருக்கிறான்? என் பக்கத்துல இருந்து வழி கெடுக்கிற மாதிரி எல்லாம் சொல்ற. தாத்தா தம்பி ஷைத்தான் இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். தாத்தா நீங்களே சொல்லுங்க, ஷைத்தான் ஒருத்தன் இருக்கானா? அக்கா எப்பவும் ஷைத்தான் ஷைத்தான் சொல்லியே பயமுறுத்துது. தம்பி இப்படி வந்து உக்காரு. இப்ப புல்புல் ஷைத்தான் இருக்கான்னு சொல்றான், நீ இல்லன்னு சொல்ற, அப்படித்தானே? சரி, இப்ப ஷைத்தான் இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? தம்பி அல்லாஹ் ஆதம் அலைஹி வஸலத்தை எப்படி படைச்சான்னு தெரியுமா? அல்லாஹ் ஆதம் அலைஹி வஸலத்தை மண்ணால் படைத்து ஆகு என்று அவரிடம் கூறினான், உடனே அவர் ஆகிவிட்டார். தம்பி அந்த நேரம்தான் இப்லீஸ் தன்னோட வேலையை காட்டினான். ஆதம் அலைஹி வஸலத்தை அல்லாஹ் படைச்ச உடனே வானவர்களை அவருக்கு பணிய சொன்னான். இப்லீஸ தவிர அனைவரும் பணிஞ்சாங்க. அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்த அந்த இப்லீஸின் சந்ததிகள் தான் ஷைத்தான்கள். அவன் தான் உன்ன வழி கெடுக்கிறான். அவன் எங்க இருந்து வழி கெடுக்கிறான்? தம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் மனிதர்களின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான்னு. அவன் நம்மோட உடலில் இரண்டர கலந்தவன்னு சொன்னாங்க. நம்ம மூணு பேர் உடம்புல கலந்துட்டானா? நம்பவே முடியலையே. நம்ம மூணு பேர் உடம்புல மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாரோட உடம்புலயும் ஷைத்தான் கலந்திருக்கான். நீ நம்பலன்னு தெரியுது. சரி, உனக்கு புரியறாப்லயே கேக்குறேன், புல்புல் உன்கிட்ட எப்பெல்லாம் ஷைத்தான் வழி கெடுக்கிறான்னு எச்சரிக்கும்? புல்புல் காலையில தொழுக கூப்பிட்டப்ப நீ ஏன் எந்திரிக்கல? தம்பி நீ எந்திரிச்சு தொழுதுட்டு தூங்கி இருக்கலாம், ஆனா உன் உள்ளத்துல தீய எண்ணத்தை போட்டு நன்மையான தொழுகைய புறக்கணிக்க தூண்டிச்சே, அதுதான் ஷைத்தான். ஒரு 10 நிமிஷம் தூங்கு, இன்னொரு 10 நிமிஷம் தூங்குன்னு உன் உள்ளத்துல ஆசை வார்த்தைய போட்டது ஷைத்தான் வேலை. தம்பி இப்ப ஷைத்தானை பத்தி நான் சொன்னப்போ நீ உன் மனசுல என்ன நினைச்ச? நான் ஷைத்தான பத்தி பேசும்போது உன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சா? என்ன நினைச்சியோ அத பொய் சொல்லாம அப்படியே சொல்லு. தாத்தா உண்மையே சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது. நீங்க ஷைத்தான பத்தி பேசும்போது சுலைமான் இந்த கிழவன் நல்லா பொய் சொல்றான். ஒரு 10 நிமிஷம் இன்னொரு 10 நிமிஷம் போட்டத இவர் பக்கத்துல இருந்தா பார்த்தாரு. இப்படிதான் நினைச்சேன் தாத்தா. நீங்க மரியாதைக்குரிய எங்க தாத்தா, உங்க மேலேயே மனசுக்குள்ள ஏன் வெறுப்பு வந்துச்சு? தம்பி அழாத, உன் மனசுல வெறுப்ப உண்டாக்குனது உன் உடல்ல இரண்டர கலந்துள்ள ஷைத்தான் செய்யற வேலை. தம்பி நான் சொல்றத நீ நம்பலன்னு தெரியுது. சரி, இந்த மாதிரி மனசுல தீய எண்ணம் ஏற்படுறப்போ ஷைத்தானை விட்டு அல்லாஹ்கிட்ட எப்படி பாதுகாப்பு தேடணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துவாவை கத்து கொடுத்துருக்காங்க. தம்பி நான் சொல்றத அப்படியே சொல்லு. அவ்வோது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். தாத்தா இப்ப மனசு தெளிவா இருக்கு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்.